தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாம் அலை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கொரோனாவை தடுக்கும் பணிகளில் தமிழக அரசின் செயற்பாடானது திருப்தியளிப்பதாக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கொரோனாவை தடுக்கும் பணியில் தமிழக அரசின் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு தமிழக அரசுக்கு உதவியாக செயற்படுகிறோம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த மேற்கொள்ளும் பணிகளில் தமிழக அரசுக்கு உதவியாக செயற்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் கொரோனாவை தடுக்கும் பணிகளில் தமிழக அரசின் செயற்பாடுகள் நடவடிக்கைகள் திருப்தியளிக்கும் வகையில் இருப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கொரோனாவை தடுக்கும் பணிகளில் தமிழக அரசின் செயற்பாடு திருப்தி அளிக்கும் வகையில் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ், யார் எந்த வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு திருப்தி மனநிலையை வெளியிட்டிருக்காங்க? விரிவான தகவலை பதிவு செய்ய. கொரோனா தொற்று நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோருடைய அந்த அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தான் தற்போது இன்று விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்போது இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழகம் மற்றும் புதுவைக்கு தடுப்பூசி மற்றும் மருந்து ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு தரப்புல அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதுல அதுல தமிழகத்துக்கான ஆக்சிஜன் ஒதுக்கீடு 650 டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கருப்பு பூஞ்சை நோய்க்கான லைசோமோசோமல் மருந்து ஒதுக்கீடு குறித்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் மத்திய அரசினுடைய ஆக்சிஜன் ஒதுக்கீடை தவிர்த்து சொந்தமாக உற்பத்தி செய்யப்படுவதாகவும் ஆக்சிஜன் செறிவூட்டுகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வந்து நர்சிங் மாணவிகள் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டப்பட்டிருப்பதாகவும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பதில் மனுவில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் சில வழக்கறிஞர்கள் ஆஜராய் வாதிட்டார்கள். அதாவது கொரோனா பரிசோதனை முடிவுகள் வருவதில் தொடர்ந்து தாமதம் நிலை வருவதாகவும் மனநல காப்பகங்களில் உள்ளவர்களுக்கும் கொரோனா சிகிச்சை வழங்க வேண்டும் எனவும் கொரோனா பாதித்து அந்த பலியானவர்களோட உடலை முழுவதுமாக மூடிவிடுவதால் உறவினர்கள் அவர்கள் முகத்தை பார்க்க முடிவதில்லை, அடையாளம் காண முடியவில்லை என்றும் அவர்கள் வந்து தெரிவித்தனர். எனவே அவர் முகத்தை மட்டும் பார்ப்பதற்கான அளவுல அந்த பேக்கிங் என்பது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து தமிழக அரசினுடைய அந்த அறிக்கை மற்றும் வாதத்துக்கு திருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக அரசுக்கு இந்த எமர்ஜென்சியான காலகட்டத்தை என்று சுட்டிக்காட்டினார்கள். அந்த எமர்ஜென்சி அவசர காலகட்டத்தில் உதவியாக செயல்பட்டு வருவதாகவும் நீதிமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அல்ல என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல இந்த சூழல்ல தமிழக அரசை நாங்கள் விமர்சிக்க முடியாது என்றும் அவர்கள் வந்து சுட்டிக்காட்டினார்கள். பின்னர் அவர்கள் வந்து பிறப்பித்த உத்தரவுல அந்த கொரோனாவில பலியானவர்கள் உடலுக்கு அடக்கம் செய்வதற்கு முன்பு அந்த உறவினர்கள் வந்து அவர்கள் அந்த இறந்தவர்களுடைய முகத்தை பார்க்கும் வகையில அந்த டிரான்ஸ்பரண்ட் என்று சொல்ல வகையில அந்த உடல் பேக்கிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றனர். மேலும் வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை தமிழகத்திலும் மற்றும் புதுவையில் குறைந்துள்ளதையும் திருப்தி அளிப்பதாகவும் அந்த இறப்போர் எண்ணிக்கையும் அதிகரிப்பது வருத்தம் அளிப்பதாகவும் நீதிபதிகள் வந்து தெரிவித்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த அதிகமானவர் ஊரடங்கை மீறி புதுச்சேரிக்கு நுழைவது மற்றும் புதுச்சேரி ஆரோவில் உள்ள இருப்பவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த அனுமதிக்கப்படுவதில்லை ஆகிய குற்றச்சாட்டுகளை புதுவை அரசு கவனத்தில் கொண்டு உரிய பதிலளிக்குமாறும் நீதிபதிகள் வந்து புதுவை அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது மே 31 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.